பிரைஸ் த லார்ட். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த நாமத்துக்கு மகிமுண்டாகட்டும். கர்த்தருடைய பெரிய கிருபையினால இந்த மகாராஷ்டிரா குஜராத்தி பகுதியில் கர்த்தருடைய கிருபையில் ஊழியங்களை நிறைவேற்றி கொண்டு வருகிறேன். கர்த்தர் நமக்கு வாக்களித்திருக்கிறார், எங்கே சென்றாலும் கர்த்தருடைய பாதுகாப்பு நம்மளோடு இருக்க போகுது. ஆமேன். ஆமாம் பிரியமானவர்களே, கர்த்தருடைய பாதுகாப்பு நமக்கு அவசியம். நம்ம விமானத்தில் சென்றாலும், காரில் சென்றாலும், டூவீலரில் சென்றாலும், நம்ம நடந்தே போனாலும் கர்த்தருடைய பாதுகாப்பு நமக்கு வேண்டும். பிசாசியானவன் கர்ஜிக்கிற சிங்கத்தின் போல வகை தேடி சுற்றி திரிகிறான். எவனை விழுங்கி விடலாம் என்று சொல்லி அவன் என்ன பண்ணுறான், சுற்றி திரிகிறான். அவன் அழிப்பதுக்காகவே, நம்மளை நாசப்படுத்துவதற்காகவே அநேக கண்ணிகளை வைப்பான். அல்லேலூயா. சிலர் பில்லி சூன்யத்துக்கு பயந்திருப்பாங்க, மாந்திரிக கிரியைகளுக்கு பயந்திருப்பாங்க. அல்லேலூயா. ஆனால் நம்ம பயப்படுறது வேண்டாம். எல்லா தீமையிலிருந்து விலக்கி நம்மை காக்கக்கூடிய தேவன் நம்ம கூட இருக்கிறார். அல்லேலூயா. எவ்வளோ பேர் விசுவாசிக்கிறீங்க? சங்கீதம் 121 நீங்கள் கடைசி வசனத்தை வாசிக்கும் போது, போகையிலும் வர்றகையிலும் இது முதல் கொன்று என்றென்றைக்கும் காப்பேன்னு சொல்லுகிறார். 7 வசனத்தில் எல்லா தீமையிலிருந்து உன்னை ஆத்மாவை விளக்கி காப்பேன்னு சொல்லுகிறார். நம்ம ஆத்மாவை காக்கக்கூடிய தேவன், நம்ம சரீரத்தை காக்கக்கூடிய தேவன், நம்ம குடும்பத்தை காக்கக்கூடிய தேவன், போகையிலும் வர்றகையிலும் தமது தூதர்களை கட்டளையிட்டு அவர் நம்மை காக்கக்கூடிய தேவனாக இருக்கிறார். உங்களே அவர் கண்மணி போல காக்கிற தேவனாக இருக்கிறார். ஆமாம் பிரியமானவர்களே, அந்த நம்மை அற்புதமாக காத்து வருகிற தேவனுக்கு கொடான கொடி ஸ்தோத்திர பலி செலுத்துவோம். அல்லேலூயா. மோசேயும் இஸ்ரவேல் மக்கள் எகிப்து தேசத்திலிருந்து கானான் தேசத்துக்கு புறப்பட்டு போகும்போது பலவிதமான தடைகள் வருகிறது. அல்லேலூயா. செங்கடல் பார்க்குறோம் தடையாக இருப்பதும், பாரோன் சைனித்தை பார்க்குறோம் விரட்டி கொண்டு வருவதும், இதன் மத்தியில் தான் கர்த்தர் இஸ்ரவேல் மக்களையும் மோசியோடு இருந்து நடத்துகிறத பார்க்குறோம். அப்படியாக நம்மையும் அவர் நடத்த வல்லமுள்ள தேவனாக இருக்கிறார். கர்த்தர் மேலே விசுவாசமாக இருங்க. எங்கே சென்றாலும் ஜப சிந்தனையோடு ஜபித்து வாக்கு தத்தங்களை விசுவாசித்து செல்லுங்க. கர்த்தர் உங்களை பாதுகாப்பாராக, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். காட் பிளஸ் யூ. கர்த்தனாத இயேசு கிறிஸ்தனா பரிசுத்த நாமக்கே மகிமோண்டாகலி. பிரியவாத தேவ ஜனரே, தேவர மக்களே, நிம்ம எல்லரன்ன சந்திசுவதரல்லி ತುಂಬಾ ಸಂತೋಷಪಡುತ್ತೇನೆ. ಅಲ್ಲೆಲ್ಲುಯಾ ಟಿವಿ ನ್ಯೂಸ್ ಚಾನೆಲ್ನ ತುಂಬಾ ಜನ ವೀಕ್ಷಣೆ ಮಾಡ್ತಿದ್ದೀರಾ, ತುಂಬಾ ಸಂತೋಷವಾಗಿದೆ. ಸಬ್ಸ್ಕ್ರೈಬ್ ಆಗದೇ ಇರಕಂತವರು ಸಬ್ಸ್ಕ್ರೈಬ್ ಮಾಡ್ರಿ, ವಿಡಿಯೋಗಳನ್ನು ಲೈಕ್ ಮಾಡ್ರಿ, ನಿಮ್ಮ ಅಭಿಪ್ರಾಯಗಳನ್ನು ನಮಗೆ ಬರೆದು ತಿಳಿಸಬೇಕು ಅಂತ ಕೇಳ್ಕೊಳ್ತೇನೆ. ಮತ್ತು ಲೈಕ್ ಮಾಡಿರಿ, ಜನರಿಗೆಲ್ಲ ಪರಿಚಯ ಮಾಡಿಕೊಡಿರಿ. ಅಲ್ಲೆಲ್ಲುಯಾ ಟಿವಿ ನ್ಯೂಸ್ ಚಾನಲ್ ಮುಖಾಂತರವಾಗಿ ದೇವರ ನಾಮ ಮಹಿಮೆ ಆಗುತ್ತೆ. ಅಲ್ಲೆಲ್ಲುಯಾ. ಅದರಲ್ಲಿ ಉದಯ ಕಾಲದ ನಕ್ಷತ್ರ ಎಂಬುದಾಗಿ ಒಂದು ಹಾಡನ್ನು ಬಿಡುಗಡೆ ಮಾಡಿದ್ದೇನೆ. ಉದಯ ಕಾಲದ ನಕ್ಷತ್ರ, ಮಾರ್ನಿಂಗ್ ಸ್ಟಾರ್. ಉದಯ ಕಾಲದ ನಕ್ಷತ್ರ ಅಂದರೆ ನಮ್ಮ ಕರ್ತನಾದ ಯೇಸು ಸ್ವಾಮಿ. ಆಮೇನ್. ನಾವು ಬೆಳಗ್ಗೆ ಎದ್ದು ದೇವರನ್ನು ನೋಡುವುದರಿಂದ ಮತ್ತು ಆತನ ಸಮ್ಮುಖದಲ್ಲಿ ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡುವುದರಿಂದ ನಮ್ಮ ಬಾಳಿನಲ್ಲಿ ಅನೇಕ ಒಳ್ಳೆಯದು ಉಂಟಾಗುತ್ತೆ, ಅನೇಕ ಆಶೀರ್ವಾದಗಳು ಉಂಟಾಗುತ್ತೆ. ಅಲ್ಲೆಲ್ಲುಯಾ. ಹೌದು ಪ್ರಿಯವಾದವರೇ, ಈ ಸಂಜೆ ಸಮಯದಲ್ಲೂ ಕೂಡ ನಿಮ್ಮೊಟ್ಟಿಗೆ ನಾನು ಮಾತನಾಡುವಂತೆ ಕೊಟ್ಟ ಕೃಪೆಗಾಗಿ ಸ್ತೋತ್ರ. ಎಲ್ಲ ದಿನವನ್ನು ಆಶೀರ್ವದಿಸಿ ಕೊಡಲಿ, ಎಲ್ಲ ತಿಂಗಳನ್ನು ದೇವರು ಆಶೀರ್ವದಿಸಿ ಕೊಡಲಿ, ವರ್ಷವನ್ನು ದೇವರು ಶುಭ ಕಿರೀಟದಿಂದ ಧರಿಸಿ ನಮ್ಮನ್ನು ಉದ್ಧರಿಸಲಿ, ನಮ್ಮನ್ನು ಆಶೀರ್ವದಿಸಲಿ, ನಿಮ್ಮನ್ನು ನಿಮ್ಮ ಕುಟುಂಬವನ್ನು ಉದ್ಧಾರ ಮಾಡಲಿ, ಆಶೀರ್ವದಿಸಲಿ. ಯಾರೆಲ್ಲ ಕರ್ತನನ್ನು ನಂಬಿರುತ್ತಾರೋ ಅವರನ್ನು ಉದ್ಧರಿಸುವ ದೇವರು, ಅವರನ್ನು ಆಶೀರ್ವದಿಸುವ ದೇವರಾಗಿದ್ದಾರೆ. ಪ್ರಿಯ ವೀಕ್ಷಕರ ದೇವರು ನಿಮ್ಮನ್ನು ಆಶೀರ್ವದಿಸಲಿದ್ದಾರೆ, ಉದ್ಧರಿಸಲಿದ್ದಾರೆ. ನಂಬಿಕೆಯಿಂದ ಕಾದಿರಿ, ದೇವರ ಕೃಪೆ ನಿಮ್ಮೊಟ್ಟಿಗಿರಲಿ. ಗಾಡ್ ಬ್ಲೆಸ್ ಯು. ದೇವರು ನಿಮ್ಮನ್ನು ಆಶೀರ್ವದಿಸಲಿ. ಆಮೇನ್, ಆಮೇನ್.